ஆட்சிக்கு வந்த நான்கே மாதங்களில் 505 அறிவிப்புகளில் 202 அறிவிப்புகளை நிறைவேற்றி இந்திய துணைக் கண்டத்திலேயே திமுக அரசு மகத்தான சாதனை படைத்துள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். தாம் வெளியிட்டுள்ள வீடியோ மூலம் மாநில மக்களிடம் உரையாற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடந்த 4 மாதங்களில் அரசு செய்துள்ள சாதனைகளை பட்டியலிட்டுள்ளார். அதன்படி 2,09,00,000 பேருக்கு 4,000 ரூபாய் கொரோனா நிதி, ஆவின் பால் விலை குறைப்பு, நகர பேருந்துகளில் பெண்களுக்கு இலவச பயணம், மகளிர் சுய உதவிக் குழுக்கள் பெற்ற 2,756 கோடி ரூபாய் தள்ளுபடி, நகைக்கடன் தள்ளுபடி, பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபாய் குறைப்பு, அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக்கப்பட்டது உள்ளிட்ட சாதனைகளை குறிப்பிட்டார். 4 மாதங்களில் 505 அறிவிப்புகளில் 202 அறிவிப்புகளை நிறைவேற்றி திமுக அரசு சாதித்துள்ளதாக பெருமிதத்துடன் ஸ்டாலின் குறிப்பிட்டார். இந்த பெரியாரின் நெஞ்சில் தைத்த முள்ளை அகற்றி கலைஞரின் கனவை நனவாக்கும் வகையில் அனைத்து சாதி அர்ச்சகர்கள் பெண் ஓதுவார் நியமனம், தகைசால் தமிழர் விருது உருவாக்கப்பட்டு முதல் ஆண்டில் புது உடைமை இயக்கத்தின் முதுபெரும் தலைவரும் விடுதலை போராட்ட தியாகியுமான தோழர் என் சங்கரையா அவர்களுக்கு நேரில் வழங்கப்பட்டது. சிவகலை ஆய்வு முடிவுகள் அறிவிக்கப்பட்டு தமிழர் நாகரிகத்தின் வேர்களை தேடி இந்திய துணைக்கண்டம் மற்றும் உலகம் முழுவதும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் என சட்டமன்றத்தில் அறிவிப்பு. இவை அனைத்துக்கும் மேலாக பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் பிறந்த நாளை சமூக நீதி நாளாக அறிவித்து சமூக நீதி உறுதிமொழி ஏற்பு. இதெல்லாம் நாங்கள் அறிவிக்காதது, ஆனால் செஞ்சு கொடுத்தது. சொன்னதை செஞ்சவங்க மட்டும் இல்லை, சொல்லாததையும் செஞ்சு கொடுத்தவங்க நாங்கள். 505 வாக்குறுதிகளில் இந்த 4 மாதத்துக்குள்ளே 202 வாக்குறுதிகளை நிறைவேற்றி காட்டிய அரசு இந்திய துணைக்கண்டத்திலேயே திமுக அரசாகத்தான் இருக்கும். இது ஆரம்ப வேகம் என்று நினைக்க வேண்டாம் என்று கூறியுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் எப்போதும் இதே வேகத்தில்தான் அரசு இயங்கும் என்று உறுதியளித்துள்ளார். 3 மாதங்களுக்கு ஒருமுறை அரசின் சாதனைகளை மக்கள் முன்பு பட்டியலிடப் போவதாக மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். ஏதோ ஆரம்ப வேகம்னு நினைக்க வேண்டாம், எப்பவும் இப்படித்தான் இருப்போம், எல்லா நாளும் இப்படித்தான் செயல்படுவோம். இப்ப அறிவிச்சது போல 3 மாதத்துக்கு ஒரு முறை நானே உங்ககிட்ட இதை சொல்வேன், நிறைவேற்றின வாக்குறுதிகளை நானே உங்களுக்கு பட்டியல் போட்டு காண்பிப்பேன். வாக்களித்த மக்களை 5 ஆண்டுகள் கழித்து தானே பார்க்க போகிறோம்னு அலட்சியமாக இருக்கிறவன் இல்லைன்னா, என்னை இயக்கி கொண்டிருப்பது மக்களாகிய நீங்களும் எனது மனசாட்சியும் தான். நீங்கள் உத்தரவிடுங்கள், உங்களுக்காகவே உழைக்க காத்திருக்கிறேன். மக்கள் தமது அரசின் மீது வைத்துள்ள நம்பிக்கையை இம்மி பிசகாமல் காப்பாற்றி வருவதாக தம்மால் நெஞ்சை நிமிர்த்தி சொல்ல முடியும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.